लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां बुद्धयुग्म रुग्म व्यामोहत स्थलितरा निद्रणाय मेन अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतय स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रित संत्रासद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परम व्योम भास्करः। सर्वेभ्यः नमस्कारः। ரகுவீர கத்தியத்தினுடைய சூர்ணிக்கை உபன்யாசத்தில் இன்று 9வது சூர்ணிக்கை. கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா, கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா, கௌமார கேளி பால்ய கிரீடையினாலே கோபாயதி கோபாயித ரட்சிக்கப்பட்ட கௌஷிகாத்வரா விஸ்வாமித்திரருடைய யாகத்தை உடையவனே. போன சூர்ணிக்கையினால பெரியவாள் அவதாரிக்க வைக்கும் பொழுது இந்த சூர்ணிக்கைக்கு அதைவம் பகவத் அவதார வைபவம் சங்கிரகேண நிரூபிய ததவதாரஸ்ய பரம பிரயோஜனபூதம் துஷ்கிருண் நிரசனபூர்வம் சாதுஜன பரித்ராணம். போன சூர்ணிக்கைகளால கோசல சுதா குமார பாவ கஞ்சிகித காரணாக்காரான பெருமாளுடைய ஒரு அவதாரத்தை சங்கிரகமா சொல்லிட்டு அவதாரத்தினுடைய பரம பிரயோஜனமா இருக்கக்கூடிய பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம், சாது பரித்ராணம் பண்றதுக்காகவும் சாது பரித்ராணம் பண்ண வேண்டி இருக்கிறதுக்காக மட்டுமே விநாசாய துஷ்கிருத்தாம் அப்படின்னு துஷ்டர்களை நிரசனம் பண்ணுவதற்காக ஏற்பட்ட ஒரு விஷயத்த இந்த சாது பரித்ராணம் அப்படின்ற ஒரு தர்மத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் நமக்காக காட்டுறார். அதுல முதல் முதல் சாது பரித்ராணம் அப்படின்னு பார்த்தால் ராமாயணத்துல விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம். ஆகையினால இந்த 9வது சூர்ணிக்கையினால விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷண பிரசங்கத்தை சாதிக்கிறார் இந்த இடத்துல. இது 9, 10, 11 பர்யந்தம் இந்த விஷயம்தான் இருக்கும். விஸ்வாமித்திரர் வந்தது, திரும்பி ராமனை அழிச்சுட்டு போனது, அங்க ராமனுடைய சயன திருக்கோலத்தை சேவித்து சுப்பிரபாதம் பாடினது, அதன் பிறகு அஸ்திரங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணது, யாக சம்ரக்ஷணம், யாக சம்ரக்ஷணத்திலிருந்து தாடகாவதம், தாடகாவதத்திலிருந்து அகல்யா சாப விமோசன பர்யந்தம் 9, 10, 11, 12 சூர்ணிகைகளும் இதை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடங்கி இருக்கு. ஆகையினால நாம இந்த 4 சூர்ணிகைகள்ல பார்க்கும் பொழுது நடுநடுவுல ராமாயணத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்காளோ அதனால இந்த கதையும் பெரியவாள் சொன்னபடி நாம பார்த்துட்டு போகலாம். இப்போ கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வரா, கௌமாரி குமாரஸ்ய ஈயம் கௌமாரி, கௌமாரி அப்படின்னா கிரீடை அப்படின்னு என்ற இடத்துல ஸ்ரீலிங்கத்தை பிரயோகம் பண்ணிருக்கா. குமாரஸ்ய இயம் லீலான்னு அர்த்தம், தன்னுடைய குமாரனுடைய பால லீலைகள் அப்படின்னு அர்த்தம். கௌமாரீச்ச சா கேலிச்ச
அதனால கௌமார கேலி அப்படின்னா பால லீலையா சக இல்லைன்னா பால லீலாபி சகன்னு வச்சுக்கலாம். கோபாயிட சம்ரக்ஷிக்கப்பட்ட கௌஷிகசிய அத்வரகா கௌஷிகாத்வரகா ஒரு விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை காத்தபடியினாலே அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு இந்த சூர்ணிகைகள்ல சுவாமி தேசிகன் சொல்ற. இப்ப போன பாசுரத்துல பெருமாளுடைய அவதாரம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பெருமாள் வளர்றான். கௌசல்யா அஜனயத்து ராமம்னு பார்த்தோம் போன சூர்ணிகைகள்ல. ராமன்னு பேர் வச்சார், ரமயதீதி ராமஹா ரமு கிரீடாயாம் அப்படின்ற தாத்துவிலிருந்து வரபடினால அவன் அழகா இருக்கிறபடினால அவனுக்கு ராமன் பேர் வச்சார். இந்த இந்த விற்பத்தி சாதாரணமா சொல்றது ராமன்ற திருநாமத்துக்கு. ஏன்னா விஸ்வாமித்திரர் இந்த விற்பத்தியே மாத்திடுவார், இந்த சப்த விற்பத்தியே மாத்தி அவர் ஒன்னு புதுசா சொல்றதாக ஸ்ரீதரிய வியாக்கியானத்துல ரொம்ப அழகா எடுத்திருக்கான். ரமந்தே யோகினோ அப்படின்னு, யோகினஹா எத்தனை ரமந்தே, அதனால ராமன் பேர் வச்சார் வசிஷ்டர்னு. வெறும் அழகா இருக்கிறதுனாலாம் வைக்கலன்றது. பர யோகிகள்லாம் எவனிடத்திலே ரமிக்கிறார்களோ லயிச்சு போயிடுறார்களோ அவன் ராமன் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பெயர் மாற்றமே இங்க நடைபெற போறது. அதாவது பெயர் மாற்றம்னா சப்த விற்பத்தி, அதாவது ராமன்ற பேருனுடைய விக்கிரகம் எப்படின்ற ஒரு சண்டையே தசரதனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் வரப்போறது. அதனால நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ராமன் வளர்றான். ராமன் வளர்ந்து தயாரா இருக்கான், ஆய கலைகள் 64 கற்றுக்கொண்டு அவன் தயாரா இருக்கான். அதற்கோசரமே வந்தார் இவர். சாதாரணமா நம்ம வெளியில சொல்லலாம் இவர் யாக சம்ரக்ஷணத்துக்காக அழிச்சுண்டு போறாருன்னு, இல்ல பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைப்பதற்காகவே இவர் இறங்கி வந்தார். நன்னா பாருங்க, சீதா கல்வி விவாகத்துக்கு அப்புறம் விஸ்வாமித்திரருடைய ஒரு பிரசங்கம் எங்கேயுமே இருக்காது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ராமாயணம் தெரியுமோ தெரியாதோ தெரியல விஸ்வாமித்திரருக்கு. இவர் பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டார் இல்லையா. நடுப்புற எத்தனையோ ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கெல்லாம் போயிருக்கா, ஒரு நாள் ராத்திரி விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துல தங்கினார் அப்படின்றதே கிடையவே கிடையாது ராமாயணத்துல. ஏன்னால் இதற்காகத்தான் அவர் வந்தார், பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைப்பதற்காகத்தான் அவர் வந்தார். அதனால இந்த இடத்துல சாது பரித்ராணம் அப்படின்ற ஒரு தர்மத்தை சுவாமி தேசிகன் காட்டுற. இப்போ தசரதன் ஆண்டுருக்கான், ஆண்டு இருக்கிறப்போ அங்கிருந்து கிளம்பி அவர் வரார். வரவர் எப்படி வரார், விஸ்வாமித்திரர் வரார். தசரதனிடத்திலே யோகி வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாலே அவன் வாசல்ல பூர்ணகும்ப மரியாதையோடு போயிருப்பான். அப்படி இருக்கிறப்போ ஒற்றன் வந்து விஸ்வாமித்திரர் வந்திருக்கார்னே சொல்லியிருக்கார். அதுவும் அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி, அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹின். விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை கொடுக்கணும்ன்றத நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தசரத சக்கரவர்த்தி சாட்சாத்து கௌஷிகரே நம் ஆத்த தேடி வந்திருக்கார் அப்படின்ன உடனே இறங்கி ஓடி போயிட்டான் வாசலுக்கு. அதுவும் எப்படி ஓடி போயிருக்கான் அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தை சொல்றா, அதுவும் தஸ்ய சிந்தய மானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனா அபியாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி வசிஷ்டம் ச சமாகம்ய குசலம் முனி புங்கவ ரிஷிம் ஸ்தான்யான்யதான்யாயம் மகாபாகான் உவாச்சஹம். எல்லாருமே வசிஷ்டரை விசாரிச்சார், காத்யாயனர் போயிருக்கார், சுயஜர் போயிருக்கார், காஷ்யபர் போயிருக்கார், ஒவ்வொருத்தரமா போய் குசல பிரஷ்னம் பண்ணிருக்கா, அவளுக்கு அர்க்யபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் விஸ்வாமித்திரர் கொடுத்துருக்கா. அங்கேருந்து கொடுத்த உடனே தசரதன் பேச ஆரம்பிக்கிறான். எவ்வளவு அழகா வால்மீகி வர்ணிக்கிறார் பாருங்கோ தசரதன் பேசின விஷயத்த. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனுதகே
யதா சதிருஷ தாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மகோதயே ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, தேவர்கள் யாருக்குமே அமிர்தம் கொடுக்கவே மாட்டா. தசரதன் எப்பவும் தேவலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரான், இந்திரனுக்கு சகாயம் பண்றான். ஆனால் ஒரு நாள் கூட இந்திரன் தசரதனுக்கு ஒரு டிராப் அமிர்தம் கொடுத்தது கிடையாது. ஆனால் இந்திரன் தனக்கு ஒரு டம்ளர் அமிர்தம் கொடுத்தா போல நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். எப்படின்னு கேட்டால், உங்களுடைய வருகையை நான், உங்களுடைய திருவடியானது என்னுடைய அயோத்தியில பட்டது, யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, எனக்கு அமிர்தமே கிடைச்சா போல நான் வந்து சந்தோஷப்படுறேன். யதா வருஷம் அனுதகே, தண்ணியே இல்லை, எங்க பார்த்தாலும் வறட்சி, மழைன்ற துளி கூட இல்லை, திடீர்னு பத்து நாள் மழை பெஞ்சு நாடே சுபிக்ஷமா இருந்தேன்னா எவ்வளவு சந்தோஷம் அடையவனோ சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய நான், அந்த சந்தோஷத்தை நான் அடையிறேன். யதா சதிருஷதாரேஷு, ராமனுக்கு சீதை போல, கிருஷ்ணனுக்கு ருக்மணி போல, சதிருஷியான தார, அதாவது பத்னி இருக்கணும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு சர்வதா வியாதிஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாரியா இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால்தான் ஜனகனே சகதர்ம சரி தவனா, ஆஞ்சநேயரும் துல்லியசீல வயோவிருத்தாம்னர், அவனுக்கு அவதான் ஜோடி. அத மாதிரி சதிருஷ தாரை கிடைச்சுட்டான்னா எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்! அத மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அடையிறேன். சக்கரவர்த்திக்கு கைகை கிடைச்சா போல ஒரு சந்தோஷம் இருக்கு. புத்திர ஜென்மா பிரஜஸ்ய, எனக்கு வந்து புத்திரனே இல்லை. புத்திரனே இல்லாத அப்போ ராமன் பிறந்தான் பாருங்கோ, அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு நான் அடையிறேன். பிரணஷ்டஸ்ய யதா லாபா, ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை, தெருவில் நிக்கிறேன் நான், எல்லாம் நஷ்டமாயி போச்சு, திருப்பி எல்லாம் கிடைக்கிறது சொத்து மொத்தம் அப்படின்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். யதா ஹர்ஷோ மகோதே, மகோதய காலத்துல ஒரு ஹர்ஷம் ஒரு சந்தோஷம் ஏற்படும் பாருங்கோ. ஒரு வஸ்து கெட்டு போச்சு, அது ஆற்றுத்து எவ்வளவு சந்தோஷப்படும், அந்த சந்தோஷம் இருக்கு. எப்போ? ததைவ ஆகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மனமன, பெரிய சுவாமி நீர் வரணும், உங்களுடைய வருகைக்காக நான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன்றான் தசரதன். இவர் சும்மா இருப்பாரா, வந்த வேலையை பார்க்கணுமோ இல்லையா? ரொம்ப சந்தோஷம்தான், நீ என்ன வரவேற்றையெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு என்ன ஓணும்னு கேட்கறான். இப்பேற்பட்டவர் வந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கணும் மூலியம் ஏதாவது ஒரு விஷயத்த, ஒன்றும் இல்லாமல் வந்திருக்க மாட்டார்னு அவருக்கு தெரியும். ஏதாவது ஓணும் மூலியானும், ஒன்றும் இல்லாத வாழ்க்கை அவ போக மாட்டாளே. தரித்திரன்கிட்ட ஏன் விஸ்வாமித்திரரை போகிறார்? சக்கரவர்த்தி கிட்ட தானே வருவார். ஏன்னா விஸ்வாமித்திரரே இதை சொல்றார். சதுருஷம் ராஜ சார்தூல தவை தத் புவி நான்யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்ட வியபதேசினாம். சதிருஷம் ராஜசார்தூலா, நீயும் சாதாரணமானவன் கிடையாது, பெரியவாள் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு 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 சௌகரியம் இருக்கு உன்னிடத்துல, ஒரு ஒரு லக்ஷ்மி சம்பத்தும் உன்னிடத்துல இருக்கு. ஆகையினால தான் உன்னை தேடி வந்திருக்கவன். ஏன்னா என்ன கொடுக்கறதா இருந்தாலும் யாருக்கிட்டயோ கொடுக்கக்கூடாது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருத்தம்னு சுவாமி தேசிக பெருமாளே சொல்றார் பகவத்கீதையில. அப்படி இருக்கும்பொழுது தேசே காலேச்ச பாத்திரேச்ச, நல்ல தேசத்துல கொடுக்கணும், நல்ல காலத்துல இருக்கணும், நல்ல பாத்திரத்துல சத் பாத்திரத்துல கொடுக்கணும். ஒன்றுத்துக்குமே உபயோகம் இல்லாது, இப்ப எழுத படிக்கவே தெரியாது, அவங்ககிட்ட எடுத்து போய் பார்க்கர் பேனாவை கொடுத்தா அவனுக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? நல்ல ஒரு ரைட்டர்கிட்ட பார்க்கர் பேனா கொடுத்தா சந்தோஷப்படுவான். எழுத படிக்கவே தெரியாது, அவனிடத்துல போய் நல்லா 2000 ரூபாய்க்கு ஒரு பார்க்கர் பெண்ணை வாங்கி அவன்கிட்ட கொடுத்தா அவன் ஒரு பிரயோஜனம் இல்லை இல்லையா? வேத விதேக்கில தத்தம் தத்தம் பிரியதமையா சக சுப்தம் சுப்தம் இஷ்ட ஜனை சக புக்தம் புக்தம் அந்யத் அதத்தம் அசுப்தம் அபுக்தம்னா சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அழகாவே. யாருக்கிட்டடா கொடுக்கணும் தானத்தினால்? வேத விதேக்கில தத்தம் தத்தம், யார் வேதாத்தியனம் பண்ணியிருக்காளோ அவளிடத்துல கொடுக்கணும் தானத்தை. யாரோட தூங்கணும்னு கேட்டால் பிரியத்தமையா யார் இருக்காலோ அவள்கிட்ட தூங்கணும், அவ கூட தூங்கணும். சாப்பிடுறது இஷ்ட ஜெகை இஷ்ட ஜனைசா புக்தம் புக்தம்னு சொன்னான். அந்நத் இது இது இல்லாம இருக்குது பாருங்க, அது அதத்தம். அது நமக்கு வேண்டியது
வேதத்தை நன்றாக அத்தியனம் பண்ணவருக்கு நாம தானங்கள் நிறைய பண்ணணும்னு தெரியுது இதுல இருந்து. சரி, பிரகரணத்துக்கு வருவோம். இவர் எதுக்கு வந்தார் அப்படின்னா, அதை சொல்றாரு ஸ்பஷ்டமாவே, அகம் நேமம் ஆதிஷ்டே சித்தியர்த்தம் புருஷர்ஷபா தஸ்ய விக்னகரௌ தௌது ராட்சசௌ காமரூபினௌ. நான் சித்தாசிரமத்துல யாகம் பண்ண போறேன், அந்த யாகத்தை ரெண்டு ராட்சசால் வந்து தடுக்கிறா, தாடகைன்றா சுபாகுன்றா மாரீச்சன் இருக்கா, அவெல்லாம் வந்து தடுக்கிறா, அதனால அந்த யாகத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஆள் வேணும். அவதூதே ததாபூதே தஸ்மின் நியம நிச்சயே கிருதசிரமோ நிருத்சாக தஸ்மாத் தேசாதபக்ரமே. நான் வந்திருக்கேன். நச்சமே குரோதம் உத்ருட்டும் புத்திர் பவதி பார்த்தவ ததா பூதாங்கி சாகச்சரியா நசாபஸ்தத்ரமுச்சதே. சுவாமி, நீரே பெரிய சத்திரியன், நீரே பெரிய பலம் வாய்ந்தவர், நீரே பெரிய ரிஷி, நீரே எல்லாத்தையும் பார்த்துக்கலாமே, இங்க எதுக்கு வந்திருக்கேர் அப்படின்னு கேட்டான் தசரதன். ராட்சசால வதம் பண்ணோன்னு இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு உடனே சொல்றார், நச்சமே குரோதம் உத்திஷ்டம், எனக்கு வேண்டாம், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நான் சன்னியாசியா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எப்படி அவெல்லாம் இது பண்றதுன்னு. சரி, இப்போ என்ன நான் சைன்யம் ஓணுமா அப்படின்னா, சைன்யம்லாம் யாரு, நீயே வச்சுக்கோ, எனக்கு வேற ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்? ஸ்வபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் ஜெய வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி. போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதோட தசரதன் மயக்கமே போட்டு ஊந்துட்டான் வால்மீகி. கேட்டது எங்க கேட்டார், ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலம் ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசின்னு. யாரு யார் அடிக்கிறதுக்குன்னு கேட்டானா, ராத்திரிஞ்சராளா இருக்கக்கூடிய ராட்சசால துவம்சம் பண்றதுக்கு யார் வேணும்னார். ஜேஷ்டம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி. காகபக்ஷ நல்ல கருகருன்னு குடுமியோட 16 வயசு பையன் ஒருத்தன் நின்று இருக்கானே, சரமா புஜபல பராக்கிரமத்தோட வீரம் அப்படின்னாரு. அந்த வீரனா இருக்கக்கூடியவனே என்னிடத்துல குடுன்னு கேட்டார், என் கூட அனுப்புன்னு கேட்டார். பார்த்தான், இதெல்லாம் முடியவே முடியாது, என்ன போய் ராமனை போய் கேட்கிறேன், அதுவும் யாருக்காக கேட்கிறேன். ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, மாமுனி வேள்வியை காத்து அவபிரத மாட்டி அடுதிர அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திரலா என்னர். மாமுனி வேள்வியை காப்பாத்துறதுக்கு குழந்தைய அழிச்சுட்டு போறதுக்கு கேட்டா என்ன பண்ணுவான் தசரதன். அதனால நான் கொடுக்கறதுன்றது கொடுக்கலாம், சைன்யத்தை கேளுங்கோ, நான் வரேன் கொடுக்கறேன், நானே கூட வரேன், ஆனால் இப்படி இருந்தா எப்படின்னா. அதுவும் சொல்றார், ஊன சோடச வருஷமே என்ன 16 வயசு கூட என் ராமனுக்கு ஆகல, அவனை போய் கூப்பிடுறீங்களே, ராஜீவ லோச்சனான ராமோ ராஜீவ லோச்சனா, சாதாரணமானவன் கிடையாது ராமன், ராஜீவ லோச்சனன். சூரியன் எப்படி தாமரைப்பூ எப்படி சாயங்காலம் ஆச்சுன்னா சூரியன் மறைய மறைய தாமரைப்பூவும் சூம்பி போயிடுமோ, அது மாதிரி சூரியன் மறைய மறைய ராமனுடைய திருக்கண்களும் சூம்பி போயிடும்னு நான் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். மஞ்சள் வெயில் படும்பொழுதே அவனுக்கு தூக்கம் வந்துடும், கௌசல்யதான் வந்து அழைச்சிட்டு போவா. அப்படி இருக்கிறப்ப அவனை போய் ராத்திரிஞ்சரால் யுத்தத்துக்கு கூப்பிடுறேல, ராத்திரியில தானே வருவா அவள்லாம், ராட்சசால் அவளை போய் கூப்பிடுறேலன்னு. நீ விஸ்வாமித்திர சொல்றார், நீ பிள்ளையா பாவிச்சுண்டு பேசுற, அவன் பிள்ளை இல்ல, சர்வலோக சரண்யனவன். ரொம்ப அழகான ஸ்லோகம் ராமாயணத்துல, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சே மே தபசிஸ்திதா. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். எப்பேற்பட்ட பையன், சாதாரணமான பையன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். வேதத்துல சொல்லப்பட்ட புருஷன் யாருன்னா இங்க ராமம். புருஷ சூக்தத்துல சொல்லிட்டு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு புருஷ சூக்தத்துல புருஷன் சொல்லப்பட்ட புருஷன் யாருன்னு கேட்டால், இங்க ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் அதுக்கு பதில் காட்டுறார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம்ன்றார். புருஷம் மகாந்தம்னு சொல்லிட்டு இங்க மகாத்மானம் ராமம்னு சொல்றார் இந்த இடத்துல வால்மீகி பகவான். அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட புருஷன் யாருனால், சாட்சாத் ராமன் அப்படின்னு பெரிய ஒரு வேதாந்தத்தையே இங்க வந்து தசரதனுக்கு சொல்லி கொடுக்கிறார் இவர். அந்த விஷயத்தை புரிய வைக்கிறார். எப்பேற்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லிட்டு ஒரு பிள்ளையா பாவிக்காதே அப்படின்றார். உடனே அப்பவும் கொடுக்காத அப்படின்னால வாழ்ந்தே போ அப்படின்னு, கோபத்தோட தேவையே இல்லை வாழ்ந்தே போன், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவீரோன்னர் ஆழ்வார். அது மாதிரி நான் ஏன் கண்ட காகத்துக்கு காகா பின்னாடிலாம் போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை, நீயே வச்சுக்க போ, நான் கிளம்புறேன் போ அப்படின்னு கிளம்பி போயிட்டார் கிளம்புறார்.
அப்ப கலந்து போகும்பொழுது சொல்றார், இந்த யாகம் எப்பேற்பட்ட யாகம், இந்த யாகத்தை சம்ரக்ஷிக்கிறதுக்காக நான் ராமனை கூட்டிட்டு போறேன். அப்போ ராமனை கூட்டிட்டு போறதுன்னா எப்பேற்பட்ட, எப்படி கூட்டிட்டு போன அவனை அப்படின்னு இந்த ராமனை பற்றிய விஷயங்களை இந்த சூர்ணிகையில எடுத்துட்டு போறார். அகம் வேத்மி மகாத்மானம்னு சொல்லி எடுத்துட்டு போறார். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பாத்துறதுக்காக பிரார்த்திக்கிறார் விஸ்வாமித்திரர். சக்கரவர்த்தியின் இடத்திலே ராமனை பிரார்த்திக்கிறார். அப்போ சக்கரவர்த்தி ராமனை அனுப்புறத்துக்கு இயலாமையால் ராமன் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசம் வசிஷ்டர் பார்க்கிறார். இவன் பிள்ளையா பார்க்கிறான், அவர் தெய்வமா பார்க்கிறார். எப்பவுமே பிரேமையா பக்தியா அப்படின்னு பார்த்தால் பிரேமதான் ஜெயிக்குமோ தவிர பக்தி ஒருபொழுதும் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஏன்னா கடைசி பர்யந்தம் பிரேமையை மட்டும்தான் நிலைநாட்டுவான் தசரதன். அப்படி நினைச்சு கொண்டு வசிஷ்டர் என்ன பண்றார், இதை கேள்விப்பட்ட வசிஷ்டோபி மகா தேஜாகான்னு சொன்னார் இல்லையா, ஆனா வசிஷ்டர் எழுந்து தசரதன் இடத்திலே விஸ்வாமித்திரரை பத்தி பிரசங்கம், என்ன விஷயங்கள் இருக்கோ, அவர் எதுக்காக வந்திருக்கார், ராமனுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போறது. ஏன்னா விஸ்வாமித்திரர் ஆரம்பத்திலேயே சொல்றார், ஸ்ரேயஸ்தாஸ்மை பிரதாஸ்யாமின்னு, இவனை நான் வெறும் அழிச்சுட்டு போல இவனுக்கு ஸ்ரேயச கொடுக்க போறேன்னு சொல்றார் விஸ்வாமித்திரர். அப்ப எந்த மாதிரியான ஸ்ரேயச லோகத்துல கொடுக்க போறார் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அப்படின்னு பார்த்தால், சாதாரணமான ஸ்ரேயஸ் இல்ல, நித்திய ஸ்ரீர் நித்தியமங்கலம் அப்படின்னு எப்பவுமே இவன் கூடவே வாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீய இவனிடத்திலே கொடுக்க போறார் அப்படின்னால் அதற்காகத்தான் அழைக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாத்தையும் குலகுருவா இருக்கக்கூடிய வசிஷ்டர் தசரதனுக்கு உபதேசம் பண்றார். அப்போ யாகத்தை உடையவன் அப்படின்றது மட்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த சூர்ணிகையில. இப்ப மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த சூர்ணிகையில பார்ப்போம். இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.